ஹாய் வெல்கம் டு ஹோம் Hobby. ஹாபி இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாம் ஒரு டிஐஒய் ப்ளே டாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி என்னால் வந்து அஃபர்ட் பண்ணி டாய்ஸ் எல்லாம் வாங்க முடியாது குழந்தைக்கு கலர் ஸ்டீச் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணேன் ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்க நார்மல் ஒரு சீரியல் பாக்ஸ் இல்லை ஏதாவது ஒரு இந்த மாதிரி பிஸ்கட் பாக்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு டிஐவை தான் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இதுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் ஷீட் வச்சு நான் ஃபெவிகால் போட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாக்ஸ் மேலே நல்லா ஃபெவிகாலை வந்து நிறையவே ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு மேலே வந்து நாம் ஒயிட் ஷீட்டை வந்து கவர் பண்ணி போகிறோம் ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லாக டோட்டலாக நல்லா கவர் பண்ணி அது வெளியில் தெரியாத மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ இந்த பாக்ஸ்க்கு மேலே டூ சென்டிமீட்டருக்கு வந்து லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறேன் ஸோ டூ சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து ஃபுல் லைன்ஸ் வந்து நம்ம இப்போ வரைய போகிறோம் அண்ட் இப்போ இந்த மாதிரி வந்து அந்த லைன்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி வச்சுருக்க இதுக்கு மேலே அண்ட் இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு இப்போ இதில் தான் வந்து நம்ம கலர்ஸ் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நான் நார்மல் ஸ்கெட்ச் தான் யூஸ் பண்ண போகிறேன் பிகாஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஸ்கெச் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்கள் கிட்ட பெயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பெயிண்ட்டும் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ நான் வந்து ஒரு நார்மல் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி தான் வந்து கலர் பண்ண போகிறேன் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸ்க்கு ஐ மீன் பாக்ஸ்க்குலேயும் வந்து ஒரு ஒரு கலர்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ டோட்டலாக ஃபுல்லாகவுமே வந்து ஃபில் பண்ணிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ ரெட் கலர் வந்து அதில் ஃபில் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கலர்ஸை வந்து நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபுல் பாக்ஸுமே வந்து கலர்ஸ் கொடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆணி எடுத்துக்கோங்க ஆனி இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் என்ன இருக்கும் உங்கள் கிட்டே ஹோல் போடுற மாதிரி ஸோ அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஹோல்ஸ் வந்து நான் போடுறேன் இன் பிட்வீன் இன் பிட்வீனில் வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இப்போது எல்லா கலர்ஸுமே வந்து ஃபோர் ஃபோர் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பாக்ஸுமே வந்து நான் கவர் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போது இந்த பாக்ஸுங்க மேலே வந்து தண்ணி பட்டுது அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த கலர்ஸ்லாம் போக சான்சஸ் இருக்குது ஸோ அதை வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பெரிய செலஃபன் டேப் எடுத்து இந்த ஃபுல் எடுத்துமே வந்து கவர் பண்ண போகிறேன் இந்த மாதிரி அந்த ஃபுல் லென்த்துக்கு செலஃபன் டேப் எடுத்து ஓட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ தட் வந்து உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து மைக்கா ஷீட் போட்டால் மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஸோ தட் உங்களுக்கு வாட்டர் பட்டாலுமே வந்து அந்த கலர்ஸ் வந்து போகாது ஸோ கொஞ்சம் லைஃப் வரும் அவ்வளோதான் இப்போ இந்த ஃபுல் பாக்ஸுமே நான் டேப் போட்டு கவர் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ இந்த ஹோல்ஸ்லேயும் ஆணி வச்சு லைட்டாக ஹோல் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி காட்டன் பட்ஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து அந்த காட்டன் பட்டோட ஒரு ஹெட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ டோட்டலாக டுவெண்ட்டி எயிட் பட்ஸ் வந்து தேவைப்படும் நமக்கு இந்த மாதிரி எல்லா பட்டோட ஹெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஈச் கலர்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இப்போ ரெட் கலருக்கு டோட்டலாக ஃபோர் ரெட் கலரில் வந்து அந்த அந்த காட்டன் பட்டோட ஒரு ஹெட்டை வந்து நாம் ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இருக்கிற அந்த செவன் கலர்ஸுமே வந்து ஃபோர் ஃபோர் பட்ஸ் ஈச் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே ஃபில் பண்ணி எடுத்தாச்சு அண்ட் இப்போது இந்த காட்டன் பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வரும் ஸோ தட் வந்து குழந்தைங்க கையில் படும்போது அந்த கரை போட படும் ஸோ அதனால் அதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செலஃப் ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த பஞ்சு வந்து பிரிஞ்சு வராது அண்ட் கை வச்சாலும் அந்த சாயம் வந்து படாது உங்களுக்கு அவ்வளோதான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு பட்டியுமே வந்து அந்தந்த கலர்ஸில் வந்து நம்ம குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து ஃபில் பண்ண வைக்க போகிறோம் அண்ட் அவ்வளோதான் ஸோ இது தான் அந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க கலர்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் ஆகாது ஸோ இது வந்து குழந்தைங்களோட இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அது டெவலப் ஆகிறதுக்கும் இந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஸோ அந்த டெவலப்மெண்ட்டுக்குமே இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் அவங்க அந்த கலர்ஸ் இருக்க அந்த ஹோலில் வந்து அந்த தேடி தேடி போடும்போது ஸோ அவங்களோட அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அண்ட் அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் வந்து ரொம்பவே டெவலப் ஆகிறத பார்க்க முடியும் வெரி குட் ரெட் சூப்பர் நே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர்ஸ் வந்து இந்த ஐ கூட கோஆர்டினேஷன் பண்ணுறது இருக்குங்களா ஸோ ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இதுதான் வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் நார்மலாக குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அவங்க தேடி தேடி அந்த அவங்களோட அந்த தம் அண்ட் அந்த ஃபோர் ஃபிங்கரை வச்சு அதை பிடிச்சி போடும்போது ஸோ அந்த கோஆர்டினேஷன் அந்த ஸ்கில் டெவலப் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி பிளேட் ஆய் மூலயமா யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு வந்து புக்ஸ் மூலிமா மட்டும் நாலேஜ் கொடுக்காமல் இந்த மாதிரி நம்ம டாய் மூலிமா அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக அதை வந்து லேர்ன் பண்ணுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாலே ஒரு ஒன் வீக் தான் மேக்ஸிமம் வச்சு விளையாடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கே அது போர் அடிச்சிடும் அண்ட் நம்மளும் எப்போவுமே வந்து அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ணி வாங்கிட்டே கொடுத்துட்டே இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க சில திங்ஸை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு க்ரியேட்டிவாக செஞ்சு கொடுக்கும்போது ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் இதில் டெவலப் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஈஸியாக வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்க மொபைல் டிவி இதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதையும் நாம் அவாய்ட் பண்ண முடியும் ஸோ அண்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா இதை கொடுத்து விளையாடும் போது உங்கள் சர்வேலன்ஸில் இருக்கும்போது மட்டும் குழந்தைங்க கிட்டே கொடுத்து விளையாட வைங்க பிகாஸ் குழந்தைங்க வந்து இதை எடுத்து வாயில் வச்சுக்கிறதுக்கு காதில் போட்டுக்கிறதுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் எப்போவுமே குழந்தைங்க குழந்தைங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு வேலை செய்யறது அதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா குட்டீஸ் எப்போ என்ன பண்ணுவாங்க நமக்கே தெரியாது ஸோ கேர்ஃபுல்லாக விளையாட வைங்க யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்